தம்பி வணக்கம். வணக்கங்க. எது வரைக்கும் போறீங்க? அண்ணா சில வரைக்கும் போறேன். ஒண்ணும் இல்ல, நானும் அந்த பக்கம் தான் போறேன். வரலாமா கூட? டிராப் பண்றீங்களா? சரி வாங்க. இந்தாங்க ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஓ, இது வேறயா? போலாமா? ஆ, போலாம்ப்பா. நன்றி தம்பி. பரவாயில்லைங்க. உங்க பேரு கிஷோர் தானே? ஆமா சார், உங்களுக்கு எப்படி தெரியும்? தம்பி, உங்க ஜாதகமே எனக்கு தெரியும். புரியலையே தம்பி. மேட்ரிமோனியில பொண்ணு தேடிட்டு இருந்தீங்கல்ல? ஆமா. பிரியான்னு ஒரு பொண்ணுக்கு ஜாதகம் அனுப்பிச்சிருந்தீங்கல்ல? ஆமாங்க. அவங்க அப்பா நான் தான். உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட், உங்க ஜாதகம் எல்லாம் பார்த்தோம். ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. சரி, பர்சனலாக எப்படி இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு சின்ன ரைடு. சும்மா சொல்லக்கூடாது, அருமையான ஆளாக இருக்கீங்க. ஒருத்தன் ரோட்டில் எப்படி வந்து ஒழுக்கமாக டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் மதித்து இருக்கிறானோ அதே அளவுக்கு பர்சனல் வாழ்க்கையிலும் ஒழுக்கமாக இருப்பான். பாருங்க, நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒருத்தன் ராங் சைடில் போயிட்டுருக்கான். ஆனால் நீங்கள் வண்டியில் கூட வர்றவங்களும் ஹெல்மெட்டை போடணும், பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. வண்டி ஓட்டும்போது ஃபோன் வந்தால் கூட ஓரமாக வண்டியை நிறுத்தி பேசுகிறீங்க. தேவையில்லாமல் நொய்யு நொய்யுன்னு ஹார்ன் அடிக்காமல் பொறுமையாக போகிறீங்க. சிக்னலில் போலீஸ் இல்லைனாலும் கூட ரூல்ஸை மதித்து நின்று போகிறீங்க. உங்களை மாதிரி ஒரு பொறுப்புள்ள மனுஷன் கூட என் பொண்ணோட வாழ்க்கை பையனை இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். தம்பி, உங்களுக்கு என் பொண்ணை கொடுக்கறதில்ல பரிபூர்ண சம்மதம். நீங்களும் வீட்டில் கலந்து பேசிட்டு சொல்லுங்க, மேற்கொண்டு ஆக வேண்டியதை பார்ப்போம். கண்டிப்பா சார். மகிழ்ச்சி.